தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விதமான ஜோதிடம் ஜோதிடர்கள் எல்லாமே நம்ம சந்திச்சுட்டு வரும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார் பொதுவா நியூ இயர் வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு நம்மளுடைய ராசி நட்சத்திரம்க்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எல்லாமே ஒரு ஆர்வம் இருக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் துல்லியமாவே இருக்கும் சொல்லலாம் நம்ம பன்னெண்டு ராசியில ஒவ்வொரு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் பாத்திரலாமா சார் கண்டிப்பா பண்ணலாமா அதாவது நம்ம நியூ இயர் பலன் அப்படிங்கறது ஆல்ரெடி ஒரு ஒரு ராசிக்குமே பண்ணியாச்சு அந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல பப்ளிரா நல்லா போயிட்டு இருக்கு இப்ப ஒரு ஒரு நட்சத்திரத்துக்குமே ஸ்பெசிபிக்கா பாக்கலாம் மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம் அதாவது கால புருஷத்தின் படி பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம் அதே மாதிரி லாபஸ்தானம் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது பதினோராம் பாவகம்ன்றது ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் அதுல சூக்மமான காரகன் முன்னோர்கள் சார்ந்த காரகன் அம்மாவுடைய பித்துக்களுக்கான காரகன் கேத்து கேத்து நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியமா பார்க்கணும்னா பதினோராம் பாவகத்துல இந்த சனியுடைய பெயர்ச்சி நடக்கிறது இந்த சனி பெயர்ச்சி நடக்கிறது முதல் விஷயம் வந்து அஸ்வினி நட்சத்திர நட்சத்திர அதிபதி கேது முதல் வந்து சனி பெயர்ச்சி அட்டாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திர அதிபதிலாம் வரும் அதுக்கப்புறம் ராகு ஓடும் அதாவது சதய நட்சத்திரத்துக்கு சனி பயிற்சி அடையும் இரண்டரை ஆண்டு காலத்திற்கான நான் அந்த சனி பயிற்சி பலன்களும் இந்த ஆண்டு பலன்களுக்குள்ளே வந்துடும் அடுத்தது புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரம் ஸோ முதல் விஷயம் இதில் வந்து பதினோராம் பாவகம் ஆக்டிவேட் ஆகும் ஸோ புருஷனுக்கு பதினோராம் பாவம் ஆக்டிவேட் ஆகும் பொழுது நண்பர்கள் மூலியமாக பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும் கூட்டாளிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வீடு கட்டி கிரக பிர ஃபஸ்ட்டு ஒரு காலி இடம் வாங்கி அதுக்கப்புறம் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொழில்நுட்ப கல்வி கையை பயிலக்கூடிய ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் முன்னோர்கள் வழிபாடன் மூலியமாக உங்கள் ஆற்றுல ஒரு சுபகாரியம் நடக்கும் இது எல்லாமே இந்த பதினோராம் பாவத்துக்கு வரக்கூடிய சனியின் காரணமாக நடக்கும் ஸோ குரு பயிற்சி லக்னத்துக்கு வரும் பொழுது உங்க உடல்நிலைகள்ல சற்று கவனமாக இருக்கிறது ஒன்று இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னிங்கன்னா உங்கள் வீட்டில் சுபக்காரியம் நடக்கும் குழந்தைய பிராப்தம் ஏற்படும் நிறையா நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் செலவுகள் பண்ணுவீங்க பயங்கரமான கௌரவம் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான பலன்கள் இருக்குது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துடைய அதிபதி கேது கேது என்றால் தடை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்ததுன்னா குழந்த பிறந்ததுனா அப்பாவை சீக்கிரம் காலி பண்ணிடும்னு ஒரு மித்து இருக்குது அப்படி கிடையாதுமா அதாவது லக்னத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாரம்பரியம் அப்படிங்கிறது மூலா நட்சத்திரம் தனுசு ராசி ஸோ அந்த தனுசை தான் அடிப்படையாக கொண்டு என்டயர் இயக்கமே ஓடின்ருக்கு ஆல புருஷமே அதை நோக்கி தான் ஓடின்ருக்கும் ஸோ தனுசுவை பாரம்பரியமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பேஸை வச்சிங்கன்னா மூலா நட்சத்திரத்துடைய பித்ருக்கள்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது ரொம்ப பேஸான விஷயம் அதனால வந்து இப்படி அஸ்வினி நட்சத்திர குழந்த பிறந்தா அப்பாவை தூக்கிரும் மூலா நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தா மாமனாரை தூக்கிறோம் அப்புறம் மக நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தா குழந்தை ஒன்றுமே ஆகாம போயிடும் ஒன்றும் யூஸே இல்லைங்கிற ஒரு மெத்தெல்லாம் கிடையாது உண்மையாக சொல்லும்பொழுது அந்த ஜாதத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள்னு சொல்றது அதுதான் ரொம்ப முக்கியமா வேலை செய்யும் அதுக்கும் மேல என்னன்னா அந்த ஜாதத்திற்கு டைம் ஆஃப் பர்த் கரெக்ஷன் பண்ணும்போது தான் எக்ஸப்ட் சொல்ல முடியும் ஸோ அஸ்வின் நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிச்சயமாக நடக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி அமைய போகுது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு அபாரமா இருக்கும் முதல் விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா பதினோராம் பாவகம்ங்கிறது லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் சஞ்சரிக்க அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வரப்பற சுக்கிரனும் குருவும் பகை உங்களுக்கு சுத்தமாக ஆகாது சுக்ரனை கண்டா குரு வெட்டிடுவாரு குருவை கண்டா சுக்ரன் வெட்டிடுவாருலாம் ஒரு நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும் பொழுது அதை பேசிக்கலாம் பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கிரகங்களுடைய காரகத்துவம் தான் வேலை செய்யும் அதுதான் உண்மை ஸோ அப்படி பார்க்குறது இந்த பதினோராம் பாவகம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானமா இருக்கிறனால முதல் விஷயம் குடும்பத்துல ஒரு சௌக்கியம் நடக்கும் அருமையான வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் பெண்களால் லாபம் பெண்களுக்கு அபாரமான ஒரு ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெண்களுக்கு அபாரமான ஆண்டு குலதெய்வ வழிபாடின் மூலியமாக நிறைய நல்ல விஷயம் நடப்பதற்கான வாக்கியங்கள் இருக்கிறது ஒரு குலதெய்வத்துடைய பிரார்த்தனையின் மூலியமாக ஒரு வேண்டுதலின் மூலியமாக கண்டிப்பாக அருமையான திருமணம் நடக்கும் ஒரு பெண்ணினால் நல்ல லாபம் பெண்களுக்கு அபாரமான திருப்தி சந்தோஷம் ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அருமையான ஆண்டாக இருக்கப்படுது குரு பகவானுடைய சஞ்சாரம் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால உங்களுக்கே நல்ல விஷயம் நடக்கும் உங்க வீட்டுல நல்ல விஷயம் நடக்கும் அதனால எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி சூப்பரா இருக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் கிடையாது அபாரமான ஒரு ஆண்டாக கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சூப்பரா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மீசராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைப்போகுது சார் கிருத்திகை நட்சத்திரம் என்றால் சூரியனுடைய நட்சத்திரம் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரசியல் தலைவர்களாக கூடிய ஒரு வாய்ப்புகள் பேசிக்கலா கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கிடையாது சிம்ம ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு அப்படி இல்லை என்றால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ பேசிக்கலாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அது விடுபட்ட நட்சத்திரம்லாம் கரெக்ட் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கும் மேலே ஒரு படி சொல்லணும்னா மேஷராசிங்கிறது லக்னம் தலைமை பதவின்னு சொல்லுவோம் சுய சிந்தனைன்னு சொல்லுவோம் அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது பதினோராம் பாவகம் சொல்றது கூடிய லாபஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் ஏற்படும் பொழுது மூத்த சகோதரன் சகோதரிகளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் முதல் விஷயம் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள் அந்த உடல்நிலைகள்ல கால் பகுதிகளில் சின்ன டேமேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா லைஃப்ல பொதுமக்களுடைய ஆதரவுங்கிறது அதிகபட்சமாக கிடைக்கும் பெரிய அளவுக்கு கூட்டாளிகளுடைய ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்க போகிறோம்னு சொல்லலாம் பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு பனிரெண்டாம் பாவகம்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவகம் வேலை செய்கிறதுனால உடல்நிலை பாதிப்பு ஒரே ஊசி தொல்லை இதெல்லாம் நிறைவேறும் ஆயிடும் முடிஞ்சிடும் இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு ரிடன் ஃபார் சோ அன் சோ இயர்ஸ் அப்படின்லாம் இனிமேல் இருக்காது அதே மாதிரி கடன் மேலே கடன் வாக்குவாதம் மேலே வாக்குவாதம் உலகத்துலேருந்து வீட்டிலேருந்து பிரிஞ்சு இருக்கிறது இந்த கதையெல்லாம் இனிமேல் நடக்காது அருமையான ஒரு ஸ்தானம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது அதாவது கிருத்திகை நட்சத்திரம் மேஷ ராசிக்கான பலன்கள் வந்து நம்ம பார்த்தோம் ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு தன குடும்ப வாக்குஸ்தானம் காலபுருஷனுக்கு பிரகாரம் சோ அப்பா மூலியமா பணம் வரணும் உங்க வீட்டுல பொதுவான பலன்கள் சொன்னா தான் வந்து ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ஆட்கள் அப்பாவுடைய ஆதரவு இல்லாமல் உங்களால் பணமே சம்பாதிக்க முடியாது அப்பாவுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியும் அப்பாவுடைய அனுகிரகம் இல்லாமல் ஒரு பொன் குழந்தை உருவாகாது மனைவி வர மாட்டாங்க கணவர் வரமாட்டார் நல்ல அப்பா தான் தெய்வம் உங்கள் ஜாதத்துக்கு அப்பா மூலிமா ஒரு வேலை கிடைச்சதுன்னா அந்த வேலையை கரெக்டாக தக்க வச்சுக்கணும் ஏன்னா இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்பாவுடைய தொடர்பு அப்பா மூலியமாக ஒரு அருமையான வேலை கிடைக்கிறது முன்னோருடைய தொழில் எடுத்து பண்ணுறது அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் குரு பயிற்சி பேசிக்கெல்லாம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இல்லைன்னா உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் பாவகம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆனா கால புருஷனுக்கு அது ஒன்றாம் பாவகம் அதனால வந்து நீங்க ஒரு நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம் மேஷ ராசிக்கான அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் அதனால வீட்டில் காசை போடுவீங்க ஒரு வீடு வாங்குறதுக்காக ஒரு பணம் வந்து சேரும் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகறக்கார ஒரு செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஆண் குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய பிராப்திகள் அதே மாதிரி பேங்கில் டெபாசிட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இரண்டுமே நடக்கும் அருமையான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக அவங்களுக்கு போகிறது பேசிக்கலாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய முன்னேற்றங்கள் அப்பா அம்மாவுடைய உடல்நிலைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா பத்தாம் இடம் பத்தாம் பாவகம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் அதனால் அவங்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் பன்னிரெண்டாம் பாவங்கிறது பிரிவு மறைவுன்னு சொல்லணும் அதனால் அதுவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்க பண்ண வேண்டியது ரங்கநாதருடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாடு பண்றது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது சுக்கரனுடைய ஆதிக்கம் கொண்ட ஒரு ராசி சுக்கரஸ்தலம் வந்து பேசிக்கலா ஸ்ரீரங்கம் தாயார் வழிபாடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரங்கனை போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரச்சனைகள் சொல்லுவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைப்போகுது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையா சொல்லணும்னா யாரெல்லாம் உணவு துறைகள் இருக்கீங்களோ கலைத்துறையில் இருக்கீங்களோ பயணங்கள் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ கெமிக்கல் சார்ந்த துறைகள் இருக்கீங்களோ அதே மாதிரி இந்த ஆயில் கேஸ் செக்டர் அதில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் ஏன்னா தொழிலில் வளர்ச்சி பத்தாம் பாவகங்கிறது ஒரு தொழில் வளர்ச்சி அதில் காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல உடைய பயிற்சி அடைகிறதுனால உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் வரும் தொழிலில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மாமியாரோட உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் தாய் வழி சொந்தங்கள் தாயுடைய உடல்நிலைகளில் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா பன்னிரெண்டாம் பாவத்தில் குருவுடைய சஞ்சாரம் செவ்வாயோடைய வீட்டில் இருக்கிறதுனால பாத்ரூம்லாம் போகும்போது பெரியவங்க கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டங்களுக்கு தொழில் ரீதியாக மேன்மை இடமாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வெளிநாடு பயணம் வெளிநாட்டில் செட்டில் ஆகிறது குழந்தை பிராப்தம் ஏற்படும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக இருக்கப்படும் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ராசி மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைக போகுது சார் மிருகசீரிடம்னு சொல்லுவோம் பேசிக்கலா ராசி அப்படின்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடு தனக்குடும்ப வாக்குஸ்தானம் அதுவும் ரிஷபமாக இருக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் பெண்ணாக இருந்தீர்கள்னா உங்களுடைய ஆளுமை திறன் உங்க பேச்சு தெரியும் அந்த அளவுக்கு அபாரமான நட்சத்திரம் அது பொதுவாக சொல்லும் முடியும் ஆனால் அந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் வேலை ஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஸ்தானம் பேசிக்கலாக லாபஸ்தானமாக காலபுருஷனுக்கு அமைவது உங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி லைஃப்பில் மேன்மை அரசியலில் பெரிய மாவீரர்களாக திகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சனி செவ்வாயை தொடும் ஜனவரி மாதத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு டைம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிருகசீரிஷத்தில் பேசிக்கலாக ரிஷபராசியில் பிறந்திருக்கக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷத்தில் பிறந்தக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாடாளக்கூடிய ஒரு பிராப்தம் உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி அருமையான வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம் ரொம்ப முக்கியமாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பணமாக மாறக்கூடிய தன்மை காலப்புருஷனுக்கு ஒன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது உங்களோட காசு பணம் ஃபுல்லாகவே நண்பர்களுக்காக உங்கள் சகோதரர்களுக்காக

சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் சரி பாரம்பரிய சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் பாரம்பரியமாக கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா ஒன்பதாம் பாவகம்ன்றது தெய்வ அனுகிரகம் தெய்வ சங்கல்பம் அவங்களோட லக்கு என்னன்னா அந்த லக்குன்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகத்துக்கே பதினோராம் பாவகம் சொல்லக்கூடிய பதினோராம் பாவம் வேலை செய்கிறதுங்கிறது அதாவது காலபுருஷனுக்கு பதினோராம் பாவகம்ங்கிறது லாபஸ்தானத்தில் உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணுறது அதனால் ஒரு நாடாளக்கூடிய பதவி ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய பதவி ப்ரமோஷன் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுது வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் நட்பு வட்டாரங்கள் மூலயமா நிறைய லாபம் கொண்டாட்டமான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கப்படுது சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது சார் அது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உண்மையாகவே உங்களுக்கு பொன்னான ஆண்டாக மாறப்படுது யாராருக்கெல்லாம் சூப்பராக இருக்குன்னா திருவாதிரை சுவாதி சதயம் மூணுத்துக்கும் வந்து கொடி கட்டி பறக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வந்து டேக்லைன் போட்டுக்கலாம் தம்னில் போட்டுக்கலாம் என்ன வேணா போட்டிருக்கலாம் உண்மையாகவே உங்களுக்கு அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படுறது ஒன்பதாம் பாவகம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது பல இன்னல்கள் பல சிக்கல்கள் பல சவால்கள் பல அவமானங்கள்லேருந்து சத்தியமாக நீங்கள் வெளியே வருவீங்க நீங்கள் வந்து ஒன்று தான் பண்ணணும் இது வந்து ஒரு ஈடு தேங்காய் போட்டு உடச்சிடணும் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் முடிஞ்சதுங்கிற பட்சத்தில் ஒரு திருநள்ளாறு போயிட்டு வருவது அப்படின்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று அருமையான ஒரு துளசி மாலை எடுத்துன்னு போய் போட்டிங்கன்னா போகிறோம் சக்கலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகவும் எல்லா விதமான பாவங்கள் நிவர்த்தியாகவும் பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆண்டாக இருக்கப்படுது அதே மாதிரி குருவுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் கொடுத்துட்டுருக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல உங்களுக்கு குருவுடைய சஞ்சாரம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் பெரியவங்களுடைய அனுகிரகம் கிடைக்கலாம் முன்னோர்கள் சொத்து கிடைக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட் வரும் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அம்சம் வந்து உங்களுக்கு நடக்கப்படுது நட்பு வட்டாரங்கள் மூலியமாக ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே டென் டைம்ஸ் ஜாஸ்தி நடக்கும் நாங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட சொல்லிகிட்ருக்கலாம் உங்களுக்கு அந்தளவுக்கு நன்னாக இருக்குன்னு சொல்லலாம் அபாரமான பலன்கள் காத்துன்ட்ருக்கு இந்த இருபத்தி மூன்றுல ராசி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அதாவது ஜீவகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதோடைய அதிபதி வந்து புனர்பூச நட்சத்திரம் காலபுருஷனுக்கு மூணாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாதி பேர் வந்து உபதேசம் செய்யக்கூடிய தொழில் இருப்பீங்க ஆடிட்டிங் செய்யக்கூடிய தொழில் இருப்பீங்க மார்க்கெட்டிங் செய்யக்கூடிய தொழில்கள் இருப்பீங்க இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா லக்னத்துடைய தொடர்பு இல்லாமல் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவோம் அப்படி பார்க்கும் பொழுது லக்னம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதையோடைய பத்து மடங்கு முக்கியங்கிறது ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் ஸோ அந்த பாக்யஸ்தானம் உங்களுக்கு லாபஸ்தானமாக மாறுவதனால் இந்த ஜீவகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவுக்கு அபாரமான வெற்றி வாய்ப்புகள் காத்துட்டுருக்குன்னு சொன்னோம் உண்மையாகவே கோடான கோடி வெற்றி ஏற்படக்கூடிய நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய பெரியவங்களுடைய புண்ணியங்கள் சம்பாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க குழந்தை பிராப்தம் இல்லைனா குழந்தை நடக்கும் அருமையான கல்யாண பிராப்தம் ஏற்படும் பயங்கர கடன்னா அந்த கடன் மூல கடனுடைய பிரச்சனைங்கிறது ஒரு நட்பு வட்டாரத்தின் மூலியமா சால்வாகும் ரெஃபரன்ஸ் மூலியமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே நல்லது நடக்கலாம் இந்த மாதிரி ஏராளமான நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய குரு பகவானே ஆட்டோமேட்டிக்கா மேஷ ராசின்னு சொல்லக்கூடிய லக்னம் கால புருஷத்துடைய ஒன்னாம் வீடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது இவங்களுக்கு மூணாம் வீடாக இருக்கிறதுனால அவங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஒரு நல்ல மனிதர் மூலியமாக நடக்கும் உங்க மனசு சந்தோஷமா இருக்கும் உங்க முயற்சிகள் வெற்றி பெறும் மனசு எப்பவுமே நல்ல விஷயத்துக்கு மட்டுமே இயங்கும் கெட்ட விஷயங்களை பத்தி திங்க் பண்ண மாட்டீங்க வெரி 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 பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அருமையா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படுது இருபத்தி மூன்றுல கடகராசி புனர்பூசம் நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது சார் அதாவது ரொம்ப முக்கியமானதுன்னா கடகராசி அப்படின்னா காலபுருஷனுக்கு நாலாம் வீடுன்னு சொல்லுவோம் அதனால அவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து நட்பு வட்டாரங்கள்னு சொல்றதோட உறவினர்கள் பந்தங்கள் கூட ரொம்ப அந்நியமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் ஒரு விதமான போட்டி உணர்வுகளும் அவங்ககிட்ட இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் கடகராசியில் போன ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே ஒன்றும் பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் இந்த ஒரு சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஒரு ஆட்டம் காட்டும்னு சொல்லலாம் இந்த ஆட்டம் காட்டணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா எல்லாமே திடீர் திடீர்னு நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பயிற்சி ஆகட்டும் குரு பயிற்சி ஆட்டம் கடக சனி பயிற்சி பேசிக்கலாம் வந்து நீங்கள் உண்மையா சொல்லலாம் டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங் கீப் எவ்ரி திங் இன் டு சீக்ரெட்டிவ் மோட் அப்படின்னு மட்டும் தான் சொல்லணும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் நீங்க எதுவுமே பேசாம அமைதியாக இருந்தால் மட்டுமே போதும் தானாக நடக்கும் இது மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டேக்லைனாக எடுத்துக்கணும் ஏன்னா எதிர்பாராத இவெல்லாம் ஒரு மனுஷன் இவன் வந்து என்னை திட்டுறானே அப்படின்னு ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிளம்புவாங்க ஒன்று தெரியாம அசிங்கப்படுறது அவமானப்படுறது தேவையே இல்லாத பிரச்சனைகளுக்குள்ளே போடுறது மனசு தேவையில்லாமல் இல்லாமல் ஒருத்தர் ஒரு சில பேர் லவ் பண்ணுவாங்க அப்புறம் பண்ணால் இந்த பொண்ணு வேணான்னு ஃபீல் பண்ணுவான் அப்புறம் அந்த பொண்ணு ஏமாத்துச்சின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லைன்னா அந்த பையன் ஏமாற்றிட்டான்னு ஃபீல் பண்ணுவாங்க நல்லா உட்கார வச்சு நல்லா சாமி அடித்து பணம் வாங்கிட்டு போயிடுவாங்க உங்கள்ட்டருந்து ஐயோ பணம் போச்சேன்னு அப்புறம் அழுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்னா கடகத்தில் இருக்கக்கூடிய நாலாம் பாவகமாக இருந்தாலும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் பாவகத்தில் சனியுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்படுறதுனால அது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீடாக வரும் ஸோ எட்டு எட்டு பதினொன்னாம் மாறதுனால திடீர் லக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உயில் சொத்துக்கள்லாம் உங்கள் பேரில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு நண்பர் மூலியமாக நண்பர் விஷயங்கள் நடக்கூடிய வாய்ப்புகள் தர்மத்துக்கு விரோதமான கல்யாணம் நடக்கூடிய வாய்ப்புகள் ஆர்டிபிஷியலா குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இந்த மாதிரி நல்ல பலன்களும் உண்டு சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்கிறது அது காலபுருஷனுக்கு நாலாம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகம் அதில் பூசம்ங்கிறது ஒன்றும் விதி வழக்கு கிடையாது பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது இந்த காலகட்டங்களுக்கு உங்களுடைய தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கணும் டிசிப்ளினை கான்சென்ட்ரேட் பண்ணணும் மனசு சல்லாவம் அதிகரிக்கும் தேவையில்லாத மன கவலைகள் தேவையில்லாத டென்ஷன் டிப்ரஷன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் அக்டோபர் மாதம் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் தூள் கலப்போம் எதிர்பார்க்காத ஒரு பெரிய வெற்றி ஏற்படலாம் எதுவுமே எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா நடக்கும் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் அப்படின்னு சொல்கிறதோட அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முழுக்க முழுக்க உங்களுக்காக நீங்கள் வேலை செய்யாமல் உங்கள் குடும்பத்திற்காக உழைத்து கொட்டக்கூடிய நிலைமை ஒன்று அடுத்தது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமாக பார்த்துட்டு போகிறோம் இன்சூரன்ஸ்லாம் போடலைன்னா போட்டு வச்சுருங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸு ஃபேமிலி இன்சூரன்ஸு இன்னொன்று ஏதாவது சொல்கிறாங்களே இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் அதெல்லாம் போட்டு வெடிச்சு கொடுவேன் நான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு கிடையாது உங்கள் நன்மைக்காக சொல்கிறேன் அதே மாதிரி இன்சூரன்ஸ் போடுற காசு பணம் கிடையாது நான் ஏழையாக இருக்கேன்னா தயவு செய்து ஒன்று புரிஞ்சுக்குங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது அது உங்கள் ரேஷன் கார்டை கொண்டு போய் உங்கள் தாலுக்காக ஆஃபீஸ்லேயோ விஇ ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அங்கேயே இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க டோட்டலாக சேர்ந்து அஞ்சு லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் அது தயவு செய்து எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் யாருக்கு பணம் கேட்டாலும் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம் வராது அதனால் நண்பர்கள் மூலியமாக நிறையா பிரச்சனைகள் சிக்கல்கள் சவாலிக்க கூடிய ஒரு ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பூச இந்த நட்சத்திரக்காரங்களும் இருபத்தி மூன்றுல கடகராசி ஆயிலிய நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் ஆயில்ய என்றால் புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவோம் அப்போ ஆயில நட்சத்திரத்துல ஒரு குழந்த பிறகுதுன்னா காலபுருஷனுக்கு நாலாம் வீடாக இருக்கிறதுனால தாய் வழியில இரட்டை தாரம் உண்டு அதாவது அவங்க வீட்டில் பெரியவங்களில் தாய் வழி சொந்தங்களில் தாயோடைய முன்னோர்களில் பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஒன்று பெருமாளுடைய கனெக்டிவிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க ஆறு ஒரு டீச்சராக இருப்பாங்க ஆறு அவங்க வீட்டில் பெரியவங்களில் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட மீடியா சம்மந்தப்பட்ட ப்ரிண்டிங் சார்ந்த ஏதாவது ஒரு அச்சகத்துறை வச்சிருப்பாங்க இல்லை ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆட்டலாம் இருப்பாங்க இல்லை ஒரு சாதாரண லேமினேஷன் ஃபிலிம் போடக்கூடிய ஆளாக கூட இருப்பாங்க சொல்ல முடியாது இந்த மாதிரி கர்மா இருந்தால் தான் பேசிக்கலாக ஆயில நம் நட்சத்திரம்னு சொல்லுவோம் ஆயில நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பெரிய பாதிப்புலாம் சொல்ல முடியாது நன்னா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அஷ்டமத்தில் வரக்கூடிய சனி பகவான் பெருசா போட்டு வாட்டி எடுத்துருவார்னு நிறைய இடத்துல சொல்லுவோம் புதவை சொல்லும் பொழுது அப்படிதான் இருக்கும் ஆனால் நட்சத்திர படங்கள் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல சனி வேலை செய்ய மாட்டார் இந்த இடத்துல புதன் தான் வேலை செய்வார் ஸோ புதன் அப்படிங்கிறது பேசிக்கலா ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறு சிறு விரிசல்கள் ஏற்படலாம் அது ஒன்று தான் நடக்கும் மற்றபடி வீடு கட்டக்கூடிய பிராப்தம் திடீர் வாய்ப்புகள் தேடி வர்றது லக் ஃபேக்ட்ரி ஃபேவர் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் கூடிய பிராப்தம் தான் ஆயில நட்சத்திர திடீர் அதிருஷ்டம் கொடுக்கும் எதிர்பார்க்க மாட்டீங்க ஆனால் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கக்கூடிய பிராப்தம் சார் நான் சரி நான் போய் என்ன பேசுவேன் சார் நீங்கள் கேட்டிங்கன்னா மா நீங்கள் தான் பேசணும் போங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் உங்களை தட்டி விட்ருவாங்க உடனே அங்கே போனோன்னா உங்களுக்கு தானா பேச்சு வந்துடும் நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க சார் நானா பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸில் வந்து பிரசன்டேஷன்ல முடித்து ஆர்டர்லாம் வாங்கிட்டு கீழே வருவீங்க அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்க போகிறது ஏனென்றால் குருவுடைய சஞ்சாரம் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய வேலை ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலபுருஷனுக்கு பதினோராம் வீடா இருக்கறனால உங்களுக்கு வெற்றி ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தாக்கம் ஏற்பட போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சார் அடுத்து இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எவ்வாறு அமையப்போகுது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ராசி அப்படின்னு எடுத்தோம்ட்டோம்னா சிம்ம ராசியை பற்றி பேசுனா காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடு ஸோ பேசிக்கலாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தாலும் சரி லக்னம் விழுந்த நட்சத்திரம் கேதுவாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் மக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சி அடையிறார் அதாவது ஆறாம் இடத்துல இருந்து இங்கே பயிற்சி அடைகிறார் ஸோ இங்கே பேசிக்கலாம் ஏழாம் இடத்துல பயிற்சி அடையும் பொழுது நட்சத்திரம் அது தட அதிபதி வந்து கேது கால புருஷன்னு கைந்தான் அப்படின்னா முதல் குழந்தையை பற்றி ஒரு சின்ன சூக்ஷ்மம் புரிஞ்சுக்கணும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பறக்கக்கூடிய மக ஒரு ஒருவேளை நீங்கள் இருந்தீங்க இல்லை உங்கள் லக்னத்துடைய புள்ளி கேத்துவா இருந்தது அப்படின்னீங்கன்னா உங்கள் குழந்தையை பற்றி எப்பவுமே வந்து நீங்கள் ஒப்பனே பண்ணக்கூடாது எவ்வளோ அளவுக்கு ரகசியமாக இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு குழந்தை வளரும் குழந்தையை பற்றி ஜம்பம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையோடைய வளர்ச்சிங்கிறது தடைபடும் அந்த குழந்தைக்கான தோஷமாக மாறும் முடிந்தவரை அதை பற்றி பேசக்கூடாது நிறைய விஷயங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் வீட்டில் பெரியவங்க ஒரு தலைமுறை தலைமுறையாக ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டுருப்பாங்க அந்த தலைமுறையிலேருந்து மாறக்கூடாது அதை சார்ந்த விஷயத்துலேயே அந்த குழந்தைய வந்து நடத்திகிட்டு இருக்கணும் நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான பூஜைகள் உங்கள் வீட்டில் இருப்பாங்க ஒரு வீட்டில் வந்து சத்யநாராயண சுவாமி பூஜை பண்ணுவாங்க ஒரு சில வீட்டில் வந்து அம்பாள் வழிபாடு இருப்பாங்க ஏதோ ஒரு வழிபாடு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அந்த பாரம்பரியத்தை ஒட்டியே எப்பவுமே அந்த குழந்தையை வளர்க்கணும் அதே மாதிரி அந்த குழந்தையை கண்டிப்பாக வந்து அந்த குழந்தைய பற்றி எதுவுமே பெரியவங்க பேசக்கூடாது தானாக பெரிய விரக்ஷமாக வளரும் அந்த குழந்த தான் உங்களுடைய அடுத்த ஏழு தலைமுறைக்கு ஒரு பேஸை கிரியேட் பண்ணி அந்த குழந்தை வந்து பெரிய விஷயமாக மாறும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த மக நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியில் இருக்கிறது அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் ஏழாம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார் முதல் விஷயம் பெரியவங்களுக்கு வந்து அருமையான திருமண வாய்ப்புகள் தேடி வரும் செவ்வாயா இருக்கிறதுனால பெண்களுக்கு அருமையான திருமண வாய்ப்புகள் தேடி வரும் ஆண்களுக்கு புது பார்ட்னர்ஷிப் ஓரியன்ட் பிஸ்னஸ் அமையம் அதுல அருமையான பார்ட்னர்ஷிப் அது செவ்வாயா இருக்கிறதுனால வீடு மனை வாகனங்கள் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் சிறந்து விடங்கும் இரண்டாம் குழந்தை வந்து அருமையான ஆண் குழந்தையாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதுக்கப்புறம் மனைவியுடைய உடல்நிலையில சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க மனைவிக்கு அல்லது உங்க கணவருக்கு அருமையான ஒரு தங்க நகைகள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஏழாம் பாவகம்னா உங்க மனைவி பேர்லயோ உங்க கணவர் பேர்லயோ அருமையான வீடு வாங்கி பத்திரம் வீட்டுக்கு வரும் இது எல்லாமே அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல சிம்ம ராசி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது சார் சிம்ம ராசி அப்படின்னாவே பேசிக்கலா காலபுருஷனுக்கு ஐந்தாம் வீடுன்னு சொல்லுவோம் ஸோ முதல் விஷயம் ஐந்தாம் வேடுன்னா உடல்நிலையிலேருந்து பிரச்சனைகள் இருந்து விடுபடுவது கடன் தீரக்கூடிய வாய்ப்புகள் அந்த கடன் வீட்டுக்கடனாக இருந்ததுன்னா உடனடியாக தீரக்கூடிய பிராப்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது பேசிக்கலா கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் முதல் விஷயம் திருமணம் நடக்கும் அந்த திருமணம் சனியின் தொடர்பு ஏற்படுறதுனால ஒரு சின்ன தடைப்பட்டு ஒரு அசௌகரியம் ஏற்பட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காத நிலைமையும் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அருமையான திருமணம் எனக்கும் பெண்களுக்கு இரநூறு பர்சன்ட் திருமணமாகும் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் பெண்களுக்கு திருமணமாகும் ஒருவேளை லவ் மேரேஜாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஏன்னா சிம்மராசிங்கிறது ஐந்தாம் இடம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய காதலை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய ஒரு பாவம் வந்து பதினோராம் பாவம் திருப்தி ஸ்தானம் லாபஸ்தானம் நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம் அது காதலாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அடையக்கூடிய பிராப்தம் லைஃப்பில் என்னெல்லாம் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ இந்த உலகத்தில் எந்தெந்த சுகங்கள்லாம் நீங்கள் வேணும்னு நினச்சிருக்கீங்களோ பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரநூறு பர்சன்ட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புக்கிஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏனென்றால் குரு பகவானுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் ஏற்படப்படுது என்ன தான் பூர நட்சத்திரக்காரங்களுக்கு ஒம்போதுல குரு வரும்போது என்ன குழந்தை மூலியமாக லாபம் வெளிநாட்டில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகள் ஒன்பதாம் பாவத்தோட நின்ற உபநக்ஷத்திரம் குருவாக மாறும் அதனால் யூஎஸில் போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் உயர்கல்வியில் பெரிய பிளேஸ்மெண்ட் மெரிட்டில் சீட்டு கிடைக்கும் இந்த குரு பகவானு காரகனே மெரிட் தான் அருமையாக படிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஃபினான்ஷியல் செக்டரில் நல்ல ரூலிங் ஏற்பக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ப்ரொஃபசர் உத்தியோகம் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சௌபாகியமான விஷயங்களாக

இந்த சனி பயிற்சியினால அதாவது ஜனவரி மாசத்துல சனி பயிற்சி அப் ஏப்ரல் மாசத்துல குரு பயிற்சி அக்டோபர் மாசத்துல ராகு கேத்து பயிற்சி இப்போதைக்கு நம்ம வந்து சனி பயிற்சியை பத்தியும் குரு பயிற்சியை பத்தியும் பேசலாம் இந்த ஒரு சூரியன் அப்படிங்கிறது பேசிக்கலாக உத்திர நட்சத்திரத்தின் அதிபதி ஸோ அப்பாவினால் ஒரு அருமையான பெண் கிடைக்கும் ஒரு ஆண் கிடைப்பான் அப்பா அம்மா பார்க்கக்கூடிய வரனை பார்த்து கல்யாணம் பண்ணிங்க அருமையா இருக்கும் அந்த வரன் கிட்ட இனிஷியல ஒரு மூணு நாலு மாசம் அக்டோபர் மாசம் வரைக்கும் ஒரே போராக இருக்கும் தாங்க முடியாத குடைச்சலா இருக்கும் அதுக்கப்புறம் அருமையான ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைய பெறக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அதே மாதிரி உங்க மனைவியுடைய பேர்லேயோ உங்க கணவருடைய பேர்லயோ அருமையான வீடு வாங்கக்கூடிய ஒரு பிரப்தம் ஏற்படும் லைஃப்ல வந்து நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளே நடக்கணும் அது மோஸ்ட்லி சின்ன சின்ன பிரச்சனைகளாக ஏற்படும் அதுக்கப்புறம் கணவனாக இருந்தால் மனைவிக்கு வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு வந்து அருமையான வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாய்ப்புகள் தேடி வரும் இந்த கன்னி கன்னி ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி சார் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு கன்னி பாதி டாக்டர்ஸ் உருவாகிறதே உத்திரம் நட்சத்திரத்துலாம் அதாவது நீங்க டாக்டரா இருந்தாலும் சரி நீங்க தொட்டிங்கன்னா அவனுக்கு வந்து வேலை செய்யும் அதாவது மருத்துவம் பலிக்கும் அந்த அளவுக்கு அருமையா அதே மாதிரி மத்தவங்களை கரெக்டா ஆளுமை சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ராஜ தந்திர தந்திரிகள் அப்படின்னு சொன்னாவே உத்திர நட்சத்திரக்காரங்க அதுவும் கன்னி ராசியில் பிறந்தடக்கூடிய நபர்கள் தான் அந்த கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் இல்லை உத்திர நட்சத்திரத்தில் இருந்தக்கூடிய லக்னத்துடைய புள்ளியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது பெரியவங்கள விரோதம் பெரியவங்களுடைய பகை உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே மாதிரி புருஷனுக்கு பதினோராம் வீடான கும்பத்துக்கு சனி பயிற்சி ஜனவரி மாதம் ஏற்படுது அதனால நீங்கள் டாக்டர் ஆவீங்க பெரிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும் அப்பாவுடைய இடம் அப்பாவுடைய வீடின் மூலியமா விஸ்தீரணம் பண்ணி பெருசா வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் கவர்மெண்ட் பேங்க்ல கடன் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் ஒண்ணு ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது வீட்டுல அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஆனா எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது புருஷனுக்கு லக்னம் சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு குரு பகவான் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சஞ்சாரம் பண்றாரு அதனால் வீட்டு கடன் வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் அதே மாதிரி இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குங்க ஏன்னா எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் ஒரு சில பேருக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தீயணைப்பு துறைகளில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை கொடுக்கும் ஆனால் மண்டை இடி பயங்கரமாக இருக்கும் டில் அக்டோபர் வரைக்கும் தான் அக்டோபருக்கு அப்புறம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா எளிய பரிகாரம்னு சொன்னால் வெள்ள பூசணிக்காய எடுத்துக்கணும் இந்த வெள்ள பூஷணிக்காயை அர்த்தமாக கட் பண்ணி உள்ள இருக்கட்டை எடுத்துட்டு ஒரு வில்வத்தலை அர்த்த பூசணிக்காய் இன்னொரு வில்வத்தலை இந்த பூசணிக்காய் கட் பண்ண பூசணிக்கால ரெண்டு பூசணிக்காய் வரும்ல இல்ல இல்ல வில்வம் இன்னொன்னுலயும் வில்வம் போட்டு நெய்ல தீபம் ஏத்தி வந்து சிவபெருமான ஆலயத்திற்கு சென்று நீங்க கொடுக்கணும் அப்படின்னா திருப்பதி போய் இதை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எந்த நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கண்ணி ராசி அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைப்போகுது சார் கண்ணி ராசி அஸ்தம் நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா உணவு சம்பந்தப்பட்ட தொழில் ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் கொஞ்சம் தூரமான இடங்கள்ல வீடு கட்டக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் அதே மாதிரி அம்மாவை கொஞ்சம் பகச்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாய்மார்களை பகச்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பெண்கள் பேசிக்கலாம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குடைச்சல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மெயினாக சந்திரன் அப்படின்னாவே வந்து வைத்து போக்குன்னு சொல்லுவோம் அதன் ரீதியான பாதிப்புகள் எட்டாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கலாம் ஆனால் உங்கள் உடல்நிலைகளில் குழந்தைகளோட உடல்நிலைகளில் கவனமாக இருக்கும் பொதுவாக சொல்லும் பொழுது ஆறாம் பாவகங்கிறது விரோதம் எட்டாம் பாவங்கிறது கொடுமையான விரோதம்னு சொல்லுவோம் அதனால் இந்த ஒரு காலகட்டங்களுக்கு ராசியில பிறந்திருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பெரிய மனிதரை பகத்தி பகுத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கடன் ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த கடன் பத்து மடங்காக பெருகும் ஏன்னா ரெண்டுக்கும் வந்து சம அடுத்தடுத்த பரிணாமம் ஆறாம் பாவம் எட்டாம் பாவத்தோடைய வளர்ச்சி அடையும் பொழுது அது குரு பயிற்சினால் ஏற்படும் பொழுது அதன் ரீதியாக ஒரு அவமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால சற்று நம்ம கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக போகணும் முடிஞ்சதுன்னா ஒரு தடவை திருப்பதிக்கு போயிட்டு வரணும் திருப்பதிக்கு போயிட்டு உங்கள் இரண்டு கைகளில் அரிசி எடுத்துக்கணும் அந்த அரிசி எவ்வளோ வந்தோன்னா பரவாயில்ல இந்த மாதிரி கரெக்டாக முப்பத்தி ரெண்டு தடவை அரிசி எடுத்து நீங்க தானமாக கொடுத்துட்டு வரணும் கொடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் உடல்நிலை பாதிப்புகள் நான் சொன்ன எந்த விதமான கெடுபடங்கள்ல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது சார் அதாவது நீங்க ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி நண்பர்கள் கண்டிப்பாக தொழில மாபெரும் வெற்றி பெறுவீங்க ஒரு பெரிய மனிதரை வந்து எதிரியா உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வீட்டுக்காக கடன் வாங்கக்கூடிய லோன் வாங்கக்கூடிய ப்ராப்ளம் கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கணும் அதுக்கும் மேலே சொல்லணும்னா உணவுக்காக மருத்துவத்திற்காக விரோதத்திற்காக செலவுகள் செய்ய நேரிடும் குடும்பத்துடைய சொத்து குடும்பத்துள்ள பிறகு உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் மற்றபடி விரோதமான போக்குவரத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்களை மன்னித்து அழுள வேண்டும்னு சொல்லலாம் ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள தேவையற்ற பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் கோர்ட்டு கேஸு டிவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக நான் சொல்றது எல்லாமே கோச்சார பலன்கள் கோட்களுடைய சாரத்தை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன் உங்க ஜாதம் என்ன அதுன்னா பிரச்சனையே கிடையாது எல்லாமே சுபிக்ஷமா இருக்கும் சௌபாகியமா இருக்கும் லைஃப்ல நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துலாம் ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் சார் அது ஒரே ஒரு விசித்திரமான நட்சத்திரம் சொன்னா விசாக நட்சத்திரம் சொல்லலாம் ஏன்னா சுக்ரனுடைய வீட்டில் குரு என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நிறையா பேர் கேள்வி கேட்டுருக்காங்க அப்படிலாம் கிடையாது எல்லார் வீட்லேயும் எல்லாருமே இருப்பாங்க உங்கள் வீட்லேயே ஒரு பிடிக்காத நபர் இருக்கலாம் உங்கள் ஆஃபீஸ்லேயே ஒரு பிடிக்காத நபர் இருக்கலாம் எதிரில் இருக்கக்கூடிய நபரே பிடிக்காமல் இருக்கான் அதுக்காக வந்து உங்கள் வேலையை செய்யாமல் இருக்க முடியுமா ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுடைய சப்போர்ட் அண்ட் ஆதரவு கண்டிப்பாக வேணும் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்கவே நடக்காது ஆனா அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் துலாம் ராசி அந்த துலாம் ராசியில விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நடக்கக்கூடிய குரு சொல்லக்கூடிய நட்சத்திர நடக்கக்கூடிய அந்த சனி பனி பயிற்சி அப்படிங்கிறது உண்மையாகவே சந்தோஷத்தை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் உடல்நிலை பாதிப்புல இருந்து வெளியே வருவீங்க கடன் நோய் வழக்குகள் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இரநூறு பர்சன்ட் இருக்குன்னு சொல்லலாம் அதுக்கு மேல குரு பயிற்சி தூள் தங்கமான ஒரு பொன் வருவாங்க தங்கமான ஒரு ஆண் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம் கனரகம் சார்ந்த ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஆணாக இருக்கலாம் நல்ல ஒரு வரன் வரும் அருமையான ஒரு குழந்தை பிராப்தம் ஏற்படும் இரண்டாம் குழந்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கேஸ் கோட்டு வம்பு தும்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வந்து வா உட்காந்து பேசலாம்னு உட்காந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி முடிக்கக்கூடிய டைம் கண்டிப்பாக வந்தாச்சு கெட்டி மேலே கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டும்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடக்க போகுது சார் சுவாதி நட்சத்திரத்துக்கு முதல் விஷயம் நீங்க பண்ண வேண்டியது உங்க குலதெய்வத்துல வழிபாடு பண்ணனும் குலதெய்வத்துக்கு ரொம்ப முக்கியமா காணிக்கை கொண்டு போய் செலுத்தின்னு வரணும் எந்த குலதெய்வமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்க போய் உங்க காணிக்கலைகளை காணிக்கைன்னா ஒரு குட்டி ஒரு செம்பு எடுத்துடணும் அந்த செம்புல நீங்க முடிஞ்ச ஒன் ரூபாய் காயின்னு இப்பல இருந்தே போடுங்க ஒரு ரூபா காயின்னு அஞ்சு ரூபா காயின்னு போடுங்க கரெக்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தவொன்னே உடனே கிளம்புங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் ஏன்னா அதற்கு பரிகாரமே வந்து ஒரு சூக்ஷமான பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சொம்பில் ஃபில் பண்ணி மஞ்சளில் தட் கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க உண்டியலில் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏனென்றால் உங்களுக்கு ஐந்தாம் பாவகத்தில் சனியுடைய சஞ்சாரம் வரப்போகிறது ஆனால் காலப்புருஷத்து படி அது பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ அஞ்சு பரணக்கூடிய பாவாங்கள் செயல்படும் பொழுது குழந்தை மூலியமா லாபம் பூர்வ புண்ணியத்தின் மூலியமா லாபம் கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள் கமிஷன் புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல வெற்றி அதுக்கும் மேல ஒரு படி சொல்லணும்னா குரு பகவான் ஏழாம் இடம் சொல்லக்கூடிய மேஷத்துல கனெக்ட் ஆ போறாரு ஆனால் இப்போ வரக்கூடிய உங்க வாழ்க்கை துணை கல்யாணம் ஆகலைன்னா மேஷராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் தனுசு ராசி தனுசு தான் பொண்ணு வரும் இல்லை பையன் வருவான் கூட்டாளிகள் மூலிமா தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் அருமையான தங்கமான பொன் குழந்தை பெறக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படப்படும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி அமைய போகுது சூப்பராக இருக்கும் முதல் வார்த்தையே சூப்பர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதாவது உங்க மனசுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய சக்தின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மதி நுட்பம்னு சொல்லக்கூடிய விஷயம் பாரம்பரியம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களா அனுப்பலாம் ஐந்தாம் பாவகம் என்றால் பூர்வ போன ஜென்மத்துல நீங்க பண்ணக்கூடிய பிராப்தம் புண்ணியம் உங்களுக்கு இப்ப கை கொடுக்கக்கூடிய அம்சம் எப்படி கை கொடுக்குன்னா இன்டூ டென் டைம்ஸ் அதோடைய ரெப்ளிகா கொடுக்கும் அருமையான லவ் மேரேஜ் நடக்கும் அருமையான பையன் பிறப்பான் ட்ரிப்லெட்ஸ் பிறக்கும் இல்லைன்னா டபுள்ஸ்ல பிறக்கும் அதாவது ட்வின் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த அளவுக்கு யோக பிராப்தம் இருக்கக்கூடிய ஒரு அமோகமான ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும் அதாவது முக்கியமான விஷயம் கடன் எல்லாம் முடிஞ்சிடும் ப்ரமோஷன் கிடைக்கும் இது கிடைக்காது அப்படிங்கிற விஷயமே இருக்காது ஆனா உங்க உடல்நிலைகளில் செஸ்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை சற்று கவனமா பார்த்து கொள்ள வேண்டும் உண்மையா சூப்பர்னா யாருக்கெல்லாம் சூப்பர்னா கலை உலகம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களுக்கு கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான இடத்துல ஒரு போஸ்டிங்ல கௌரவமான நபர்களுக்கு அமோகமா இருக்கு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் நான் அமோகமான ஒரு ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனி பயிற்சி ரெண்டும் சூப்பராக இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உண்மையாகவே என்ன சொல்லலாம் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் அருமையான வீடு வண்டி வாசல் சொத்துக்கள் லைப்ரரிக்கெலாம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க அதே மாதிரி புக்கு டாக்குமெண்ட் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும் எல்லாம் லாபமாக அமையும் போட்ட பணம் போட்ட ப்ரொடக்ஷன் போட்ட இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட்டில் ரத்த பந்த உறவைகள்னால் நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உங்களுக்கு நடக்கப்படுறது குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் டச் பண்ணிங்கன்னால் வெற்றி கொடுக்கும் மெயின் கணக்குகளை வச்சு டச் பண்ணிக்கோங்க எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் அதே மாதிரி ஒரு வீடை கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு நிலத்துல அருமையான இல்லை வீட்டை அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ராசியில பிறந்திருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா கிக் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம்னு தான் சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உண்மையாகவே இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல விருச்சகராசி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அதாவது அனுஷ நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் அதாவது அவர்தான் அதிபதி சனி பகவான் தான் உங்க நட்சத்திர அதிபதினு சொல்லுவோம் அனுஷ நட்சத்திரம் பார்க்கும்போது காலபுருஷனுக்கு எட்டாம் வீடு அதிகபட்சமான கர்மாக்கள் இருக்கும் அதாவது போன ஜென்மத்தில் தெரியாத ஒரு பெரிய தெய்வ குற்றம் பண்ணி தான் அனுஷ நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு சன்னியாசிக்கு பயங்கரமான உபதேசம் செய்யக்கூடிய சன்னியாசிக்கு பயங்கரமான ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய நட்சத்திரம்னு சொன்னால் பேசிக்கலாம் அனுஷ நட்சத்திரம் அப்படி ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சி பெரியவர்னு சொல்லக்கூடியவர் அவர் தான் வந்து சுவாமிஜி அதாவது அத்வைத்தத்தை அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டியிருக்கக்கூடிய ஒரு மகா ரிஷி ஞானி அவர் வந்து அனுஷ நட்சத்திரம் தான் பிறந்திருக்கார் அனுஷ நட்சத்திரம்னா ஒரே மோசமான நட்சத்திரங்கிற நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறையா குடிகாரங்கள்லாம் அப்படிலாம் கிடையாது கிடையாது நிறைய ஆழமான கருத்துக்கள் ஆழமான கர்மாக்கள் உபதேசம் செய்யக்கூடிய அதிகபட்சமான ஞானம் புரிந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அனுஷ நட்சத்திரம் ஸோ அந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கண்டிப்பாக உறவினர்கள் மூலியமாக சிறு தொல்லைகள் ஏற்படலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எண்டு எண்டுன்னு சொல்கிறத விட அக்டோபருக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பொருளாதார வெற்றி ஏற்படும் நல்ல முக்கியமான விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் தென்படும் வீடு மனை வாகனங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் படிப்புல பெரிய வெற்றி காதிக்கக்கூடிய அம்சங்கள் மாணவ மாணவிகள் இருக்கப்படுது வியாபாரிகளுக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான லோன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் வீட்டுல மட்டும் கொஞ்சம் ஒட்டுக் கொடுத்து போனா போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தூள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல விருச்சக ராசி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது முதல் விஷயம் உடல் உடல்நிலைகள்ல கவனமா பாத்துக்கணும் ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாம் வீடாக உங்களுடைய ராசி உங்களுடைய லக்னம் அமையும் அப்படி இல்லைன்னா இன்னொன்னு கும்ப பதினோராம் வீடு முதல் விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகும் சொந்த பந்தங்கள்லாம் எல்லாம் தேடி நாடி வருவாங்க சந்தோஷமான விஷயங்கள் அபாரமா நடக்கும் அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகள்ல அம்மாவோட உடல்நிலைகள்ல கவனமா இருக்கணும் வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அரை அருமையான கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாதிரி ஒரு வீடு புதுசாக வாங்கக்கூடிய பிராப்தம் வீடு வீட்டுக்குள்ளேயே பெருசாக கட்டுறதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் தென்படும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல்நிலைகளை மட்டும் கவனமாக இருந்தால் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உண்மையாகவே கமர்ஷியலான வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக மாறும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல தனுஷு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி அமைய போகுது சார் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உண்மையாவே ஒரு பொன்னான ஆண்டுன்னு சொல்லலாம் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்தின்படி ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அப்பா அந்த அப்பாவுடைய முழுமையான ஸ்வரூபமே உத்திராட நட்சத்திரம்தான் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறத பெரியவங்க சூரியன் அப்படின்னா பித்ராஜத்தை சொத்துக்கள்னோம் பித்துருக்காரகன் சொல்லுவோம் பித்தூர் காரகன் அப்படின்னாவே அப்பாவுடைய பாரம்பரியத்தை நிலநாட்டக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்போ அப்பாவுடைய சொத்து கன்ஃபார்மாக கிடைக்கும் டாக்குமெண்டல் ப்ராப்ளம் வந்து வெளியே வருவீங்க ஒரு அப்பாவுடைய சொத்துல ஏதாவது லிட்டிகேஷனு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை அதனால கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சு ஆனால் கைக்கு வந்து சேரலை அந்த டாக்குமெண்ட் கைக்கு வந்து சேரலன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சால்வ் ஆகும் முதல் விஷயம் வண்டி வாகனங்களில் அவங்க பெரியவங்க கவனமாக போகணும் ஏன்னா சனியுடைய தொடர்பு செவ்வாயோட தொடர்பு இருக்கிறதுனால அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு யோகம் 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 மட்டுமே நடக்கும் ராகு வந்து சூரியனுடைய வேலையை செய்வார் அதுக்கப்புறம் குரு வந்து சூரியனுடைய ராகுங்கிறது பிரம்மாண்ட விகாரம்னு சொல்லுவோம் மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு பிராப்தம் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் சொல்றது தான் நடக்கும் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படப்படுறது அதில் மூன்றாம் இடம்ங்கிறது பேசிக்கலாக முயற்சி ஸ்தானம் மனசில் தெம்பும் தைரியமும் ஒரு இமாலயம் மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு உங்கள் மனசில் தைரியம் ஆட்டி படைக்கும் இதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது எது பேசினாலும் பிரச்சனை எது பேசினாலும் சண்டை கடன் மேலே கடன் வரையும் மேலே வரையும் ஏன்னா வந்து மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வந்து என்கிட்ட ஒரு ரூபா இல்லை என்னை விட்டுருங்கன்னு சொல்கிற அளவுக்கு கூட்டின்னு போயிருப்பார் கண்டிப்பாக ஏன்னா சூரியனுக்கும் சகையும் சனிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அந்தளவுக்கு ஆனால் குரு அப்படிங்கிற பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு போவார் ஸோ ஐந்தாம் பாவங்கிறது பெருவா பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கும் ஆண் குழந்தை பெறக்கூடிய பாகியங்கள் அப்பா அம்மானால அந்த சொத்துக்கள்னால ஏதாவது கடன் ஏற்பட்டுதான் அது ஆகும் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷு ராசி பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி அமைய போகுது சார் பூராட நட்சத்திரம் அப்படின்னா பேசிக்கலா சுக்ரன் தான் அதற்கான அதிபதி தனுசு ராசிங்கிறது பேசிக்கலாக குரு தான் அதோடைய மூலத்ரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம் தனுசு ராசியில்தான் தான் குரு குரு வந்து மூலத்திரிகோணஸ்தானம் அடைவார் ஆனால் தனுசுங்கிறது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு ஸோ அந்த ஒன்பதாம் வீட்டிற்கான சுக்கரனுடைய அம்சம் தான் இப்போது இந்த பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படப்படுது ஸோ முதல் விஷயம் சனி வந்து ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைவார் அந்த பயிற்சி அடையக்கூடிய சனி பகவானினால் உங்களுக்கு நன்மைகள் அபாரமாக நடக்கும் பிடிவாதத்தினால் பல காரியங்கள் சாதிக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் முதல் விஷயம் அந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுறாதீங்க பூராட நட்சத்திரக்காரங்க நண்பர்கள் மூலியமா நல்ல விஷயங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கு முகம் முக்கியமான ஒரு காரகத்துவம் ஆண்மை சக்தி இல்லைன்னா பெண்மை சக்தி ஓவரின்னு சொல்லுவோம் பெண்ணுக்கு ஆனா இருந்தால் ஸ்பமட்டோசோவான் சொல்லுவோம் இந்த ரெண்டுத்துக்கும் மூலம் வந்து எமோஷன் அந்த எமோஷனை தூண்டிவிடக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு ஏற்படும் அதனால குழந்தை பிராப்தம் ஏற்படும் வீடு மாறக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் அருமையான ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் அதாவது மெயினான பிளேஸில் ஒரு வீடு வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குருவுடைய சஞ்சாரம் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் குருவுடைய பயிற்சி நடக்கும் மேஷ ராசிக்கு அப்பொழுது பேசிக்கலாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது மேஷம் சிம்மம் தனுசுல எப்பெல்லாம் குரு வருதோ அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ அந்த காலகட்டங்களுக்கு குழந்தை பிராப்தம் ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் வீட்டு கடன் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராப்தம் வெளிநாடு செல்வதற்கான பிராப்தம் உடம்புல நோய் படா படுத்தின்னு இருக்கும் அந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய சுப விசேஷங்கள் நடக்கக்கூடிய அருமையான ஆண்டாக தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கப்படும் சார் அடுத்து தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எப்படி அமைய போகுது சார் முதல் வந்து இந்த ஆண் மூலம் அரசாங்கம் பெண் மூலம் நெர்மூலம்னு எல்லாம் கேள்விப்படுறாங்க அதெல்லாம் மெத்து மாப்பி தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க உண்மை என்னன்னா அந்த நட்சத்திரத்துடைய சாரா பலனுங்கிறது சாரத்தை செக் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இப்போ மூலா நட்சத்திரத்தில் நீங்களே பிறந்தாலும் அந்த நட்சத்திரம் வந்து இன்னொரு நட்சத்திர தான் டிராவல் பண்ணும் உங்கள் வேலையை நான் பண்ணுவேன் என்னுடைய வேலையை நான் பண்ண முடியாது அதனால இன்னொருத்தருக்கு கொடுப்பேன் இவர் என்ன பண்றாரோ அதுதான் உங்கள் பலன் இப்போ நீங்க வந்து ஒரு கேடர் இருக்கீங்களா நீங்க கேது நீங்கள் தான் மேனேஜர் உங்க நட்சத்திரம் கேது மூலா நட்சத்திரம் ஒரு வேலையை நீங்க பண்ண முடியாது உங்க சபார்டினேட்ஸ்க்கு கொடுப்பீங்க ஒரு மூணு பேர் கீழே வேலை செய்வாங்க இந்த இடத்துல ரெண்டு பேர் வேலை செய்வாங்கன்னு சொல்லலாம் ஸோ கேத்து நின்ற நட்சத்திரம் சூரியனாக இருக்கும் பட்சத்தில் அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் அதாவது அவர் தான் ராஜகிரகம் சூரியன் அந்த சூரியன் குருவுக்கு கொடுக்கும் பொழுது குருவுங்க கூடியது செகண்ட் சபார்டினேட் உங்க வீட்டில் ரெண்டாவது வேலை வேலைக்காரன்னு வைக்கலாம் முதல் வேலைக்காரர் வந்து உங்களுக்கு வந்து சூரியனாக இருக்கட்டும் இரண்டாவது வேலைக்காரர் வந்து குருவா இருக்கட்டும் ஒரு கையில் இருக்கிற பாலை வந்து முதல் சூரியன் எடுத்துப்பார் அந்த சூரியன் குருவுக்கு கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா தான் நம்பர் ஒன் அதாவது கேத்துக்கு தான் அல்டிமேட் ப்ராஃபிட் நான் தான் முதலாளி உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறேன் நீங்க பண்றீங்க உங்க முடிச்ச உடனே இன்னொருத்தருக்கு அந்த வேலையை கொடுக்குறேன் அவர் பண்ணி தான் ரிசல்ட் கொடுக்கணும் நீங்க ரெண்டு பேரும் நல்லா பண்ணீங்கன்னா என்னுடைய பெனிஃபிட் உண்டா இல்லையா அப்படி தான் வந்து ஒரு ஜாதகத்தை வந்து கணிக்கணும் பொதுவாக சொல்லும் பொழுது மூலா நட்சத்திரம் வந்து பாதிப்புன்னு சொல்றதுலாம் சும்மா தவறு அதனால நீங்க தயவுசெய்து அதை எடுத்துக்க வேண்டாம் இந்த ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரொம்ப முக்கியமான முதல் பயிற்சி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய இந்த ஒரு சனி பயிற்சி பார்த்திங்கன்னா முதல் விஷயம் மூணாம் பாவத்தை செயல்படுத்தும் இதுதான் தனுசு மகரம் கும்பம் அதாவது மூணாம் இடத்துல வரக்கூடிய இந்த ஒரு சனியானது முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஸோ முயற்சி ஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல உபஜயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துல நடக்கக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நண்பர்கள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் கண்டிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடி போயிருந்தீங்க இடமாற்றம் ஏற்படும் அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல கவனமாக போகணும் சனி அப்படிங்கிறது ஒரு மந்தமான கிரகமாக இருந்தாலும் செவ்வாய்ங்கிறது ஒரு ஸ்பீடு கிரகம் அதனால வண்டி வாகனங்கள்ல வெற்ற காட்டக்கூடாது அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கிறது கடுமை பண்றது ரொம்ப முக்கியம் இதன் மூலியமா பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறைகள் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட துறைகள் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்கிங் சார்ந்த தொழில்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கு அப்புறம் அதாவது அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் உங்கள் புகழ் வந்து பயங்கரமான இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கும் பயங்கரமாக பாப்புலாரிட்டி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் மீடியாவில் இருந்தீங்கன்னா பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்மையாகவே உண்டு அதே மாதிரி உங்களை பற்றி ஒரு ரகசியமும் வெளியே கச கசியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொதுவாக சொல்லும் பொழுது இவ்வளோதான் வந்து அதற்கான பலன்கள் ஆனால் குரு என்ன பண்ணுறாருனா உங்கள் ராசிலேருந்து ஐந்தாம் இடம் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம் அதாவது இதுதான் தனுசோடைய வீடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த இடத்துல குரு பகவான் ஏப்ரலுக்கு அப்புறம் சஞ்சாரம் செய்ய போகிறாரு சரி ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பகவான் வரும் பொழுது குருவினால் முதல் விஷயம் தடை ஏற்படும் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அருமையான ஒரு பொன் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அந்த குழந்தை பெரிய அளவுக்கு அரசியலில் வெற்றி கவர்மெண்ட்ல வெற்றி பாரம்பரியமான வெற்றி பெரியவங்களுடைய பெரிய ஒரு அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு குழந்தையா போயிருக்கும் ஸோ முதல் விஷயம் குழந்தை எடுத்தோன்னே ஒரு சின்ன தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அது எது வரைக்கும்னா அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் நடக்கிறது சூப்பராக இருக்கும் சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மகர ராசி அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போக்குது சார் அது இரண்டு நாளுக்குடிய பாவகங்கள்ல சனியுடைய பயிற்சியும் குருவுடைய பயிற்சியும் ஏற்படுக்கு இரண்டாம் இடம் அப்படின்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் நாலாம் இடம்னா தாய் வண்டி சொந்தங்கள்னு சொல்லுவோம் வீடு வண்டி சம்பந்தப்பட்ட வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லுவோம் பாரம்பரியமான விஷயங்கள்னு சொல்லுவோம் இந்த இரண்டு இடங்கள்லையுமே சனி செவ்வாய் சேரும் பொழுது பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது சூப்பராக இருக்கும் ஆனால் குடும்பத்தில் ஒரே அடிதடியாக இருக்கும் அந்த அடிதடி நவம்பர் வரைக்கும் இருக்கும் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் இருக்கும் அது ஆண் குழந்தைகளால பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அந்த வாய்கள் வாயில பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில பேர் ரொம்ப வயசாயிடுச்சு ஒரு அறுபது வயசு ஐம்பது ஐம்பது வயசு போனாவே இப்போல்லாம் எல்லாம் எடுத்துட்டு புதுசாக போட்டுக்கணும்னு ட்ரை பண்றாங்க அதனால அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது சுபச்செலவாகவே போகட்டும் அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதற்காக செலவு பண்ணுவீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு சர்ஜரி ஏற்படலாம் அதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் லாபஸ்தானத்தில் தான் இந்த பதினோராம் பாவங்கள் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சுபமான நிகழ்ச்சிகள் தான் அதிகமாக நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அடுத்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் அதாவது திருவோண நட்சத்திரம்ங்கிறது மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு பத்தாம் வீடுன்னா கர்மஸ்தானம் ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான வேலை வேலை வேலைன்னு இருப்பீங்க உங்களுடைய உயர்வுங்கிறது உங்களால் மட்டுமே உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி அதாவது நடிகர் அஜித் சொல்கிற மாதிரி நான் நினைச்சாதான் என்ன நீங்க தோக்க முடிக்க முடியும் நான் மனசில் நினைச்சாதான் என்ன நீ தோ தோத்து போன்னு சொன்னாலுமே நான் நினைச்சாதான் அது முடியும் அப்படிங்கிறார் அந்த மாதிரி அது உண்மையான வார்த்தைகள் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் அதிகமாக பொருந்தும் ரீசன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஜென்ம சனியிலிருந்து இப்போ நீங்கள் கும்பராசியில் இருக்கக்கூடிய பதினோராம் பாவகம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு கஷ்டப்படாமல் வெற்றி அடையும்னா கூட்டணி அமைத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஏற்படப்படும் அதனால் தொழிலில் கூட்டணி குடும்பத்தில் புதிய நட்பு புதிய ஆட்களுடைய சேர்க்கை அப்போ என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் மருமக வரப்போறான்னு அர்த்தம் இல்லை ஒரு மருமகன் வரப்போறான்னு அர்த்தம் குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் அபாரமாக இருக்கு ஏனென்றால் தாய் வழி சொந்தங்கள் பாரம்பரியமான விஷயங்கள் ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய விஷயங்கள் நடக்கும் லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமோகமான ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மகர ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எவ்வாறு அமைய போகுது சார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பேசிக்கலா மகர ராசிக்கு வந்து காசு பணத்துக்கு பிரச்சனை இருக்காது இனிமேல அதே மாதிரி ஜென்ம சனி ரொம்ப போட்டு படுத்து எடுத்திருக்கோம் வீட்டில் பெரியவங்களை தூக்கியிருக்கோம் பயங்கர பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் சொல்லியிருப்போம் ஆனால் இன் ரியாலிட்டி இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனக்குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கு உங்களுக்கு சனி பகவான் பயிற்சி அடைப்பிறார் முதல் விஷயம் பல்ல புடுங்குவீங்க உங்களுக்கு வந்து பல்லு இகர்ல பிரச்சனை வரும் அதை எடுத்துடுவீங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையாக சுபிக்ஷம் அப்படின்னா மூக்கில் சின்ன ஒரு 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 சின்ன ஒரு புண்ணு வரும் சூட்டு சூட்டுக்கோப்பலம் ஏற்படும் வலது கண்ணல உள்ள ஒரு சின்ன கட்டி வருவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் பெருசு கிடையாது ரொம்ப சின்னது அக்டோபர் மாதத்துக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் மட்டும் கவனமா இருக்கணும் பேச்சில் கவனம் தேவை யாரையும் எதிரியா உருவாக்காமல் இருந்தீங்கன்னாவே போறோம் ஆட்டோமேட்டிக்கா தன்னுடைய வேலைகள் செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வீட்டை கொடுப்பார் வீட்டில் சந்தோஷத்தை கொடுப்பார் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு அருமையான திருமணம் நடக்கும் பெண் குழந்தைகளுக்கு வீடு பிராப்தம் ஏற்படும் அம்மாவுடைய உடல்நிலைங்களை பாதிப்பு இருந்தோம்னா சரியா போயிடும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக கண்டிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திர போகும் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாதிரியான மாற்றம் போகுது முதல் விஷயம் அவங்களோட உடல்நிலை அவங்க நம்ம பார்த்துக்கணுமா ஏன்னா குரு அப்படிங்கிறவர் உங்களுடைய ராசியை உங்க லக்னத்தின் அதிபதினு சொல்லலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க கும்ப ராசியில பிறக்கும் பொழுது காலபுருஷனுக்கு பதினோராம் வீடா இருக்கனால நீங்க லக் யூஆர் லக்கி பை பேஸ் வந்து நீங்க லக்கி தான் ஆனால் சனி பெயர்ச்சி உங்களுக்கு என்ன பண்ணா உடல்நிலைகளில் ஒரு ஆட்ட ஆட்டி பார்க்கும் ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சனி வரதுக்குள்ள நீங்கள் பல காரியங்களை முடிச்சிடலாம் ஏன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு எப்போ சனி வரப்போறாரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எண்டில் வருவார் அதனால பெரிய பாதிப்புகள் கிடையாது பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் தான் அதிகமான நல்ல விஷயங்கள் நடக்கும் யாராக பூரட்டாஜ இருந்து ஃபினான்ஸ் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு ஹெச்ஆர் மார்க்கெட்டிங்கு அதே மாதிரி ஆன்லைன் மீடியா சம்மந்தப்பட்ட துறைகளில் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க ஏப்ரலுக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும் அது அதே மாதிரி குழந்தை பிறப்பு தாமதம் ஆயின்றதுன்னா நீங்கள் வந்து சித்தா மெடிசன் எடுத்துகிட்டு அருமையான குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்கள் வட்டாரம் வந்து சூப்பராக செட் ஆகும் வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டாக்குமெண்ட் கைக்கு வரும் அருமையான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கும்பராசி சதை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது சார் முக்கியமான மாற்றம் சொன்னால் லக்னத்தில் வரக்கூடிய சனி பகவானங்களை படாப்படுத்தும் சொல்லுவான் கிடையாது சனி கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்டு நட்பு 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 தான் அதில் சனியோடைய நான் சொன்ன மாதிரி நூறு மடங்கு ஒரு வருஷன் சொல்லியிருப்பேன் அது வந்து அப்டேட்டட் வர்ஷன் வந்து ராகு ஸோ ராகு தான் உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு என்றால் வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷை நெட்வொர்க்கிங் அபாரமான தரவை இதெல்லாம் வரும் முதல் விஷயம் கும்பராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் சதய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிட் பாயிண்ட் இந்த இடத்துல ஆரம்பிக்கும் ஸோ இங்கே சனி பகவான் வந்து அட்டாச் ஆகும் பொழுது சதய நட்சத்திரத்துக்கு ஏற்படும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபருக்கு அப்புறம் ஏராளமான மாற்றம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பயணங்கள் லவ் மேரேஜ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் முன்னோர்கள் சொத்து வந்து சேர்வது ஆண் வர்க்கத்தை சார்ந்த முன்னோர்கள் சார்ந்த நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் காலபுஷனுக்கு பதினொன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏராளமான வெற்றி வாய்ப்புகள் ஒரு வேறு மொழி வேறு மதம் வேறு இனம் வேறு பாஷையை பேசக்கூடிய ஒரு நபரன் மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கலாம் உங்களுக்கு அருமையான நற்செய்தியும் ஒன்று காத்துன்ட்ருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் குருவுடைய சஞ்சாரம் ஏற்படுறது உங்களுக்கு லாபத்தை மட்டும் கொடுக்கும் நட்பு வட்டாரங்கள் நல்ல நட்பு வட்டாரங்கள் கொடுக்கும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலாம் ஏராளமான ஆற்றல் உருவாகக்கூடிய ஒரு சக்தி பிறக்கக்கூடிய ஒரு அருமையான ஆண்டாக உங்களுக்கு இருக்கப்படுறது இளைய சகோதரன் சகோதரிகள் சின்னவங்க மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல கும்ப ராசி அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் முதல் விஷயம் நான் கிளியர் பண்ணிடுறேன் கும்ப ராசி சனி பயிற்சி குரு பயிற்சி இதில் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதில் பாதாளத்தில் தள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு உண்மை என்னன்னா தன்னுடைய வீட்டை கவனிக்காம மற்றவர் வீட்டை கவனிக்க முடியாது அதனால கும்பராசியை பொறுத்த வரைக்கும் காலபுருஷனுக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் ஸோ லாபஸ்தானமாகிய கும்பம் அங்கே வரக்கூடிய சனி பயிற்சினால் உங்களுக்கு பாதகம் கிடையாது சாதகமே முதல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஏன்னா அவிட்ட நட்சத்திரங்கிறது ஒரு ஃபோர்ஸ் நிகழ்ந்த ஒரு அருமையான நட்சத்திரம் ஏன் நல்லதுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பானையை கொள்ளக்கூடிய பானைன்னா என்ன பானை வேணா இருக்கலாம் அதாவது அந்த இடத்துல பொண்ணு இருக்கலாம் பொருள் இருக்கலாம் ஆபரணங்கள் இருக்கலாம் புதையல் இருக்கலாம் உங்ககிட்ட எந்த ரகசியம் இருக்குன்னே தெரியாது ஆனா அது புதையல் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அது அந்த நட்சத்திரத்துல ஜென்ம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்படுது ஜென்ம சனி என்றால் ஒரு முக்கியமான கர்மா ஒரு முக்கியமான வேலையை எடுத்து செய்யக்கூடிய ஒரு பிராப்தம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு ஏற்படும் அந்த வேலை உங்க குழந்தை சம்பந்தப்பட்ட வேலையா இருக்கலாம் உங்க பெரியவங்க சம்மந்தப்பட்ட வேலையா இருக்கலாம் இரண்டு விதமான வேலைகள் நடக்கலாம் ஒன்று முதல் விஷயம் வீடு கட்டக்கூடிய பிராப்தம் முக்கியமான கடன் வாங்கக்கூடிய பிராப்தம் ஒரு ஒரு நல்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் என்னன்னா ஒரு சிலையை நீங்கள் உருவாகணும் நீங்கள் ஒரு சிலையாக உருவாகணும்னா அடிப்படாமல் சிலையாக உருவாக முடியாது நீங்கள் பட்ட அடி கஷ்டம்லாம் முடிஞ்சுது ஏன்னா மகரத்தில் இருக்கக்கூடிய விரைய சனின்னு சொல்லக்கூடிய இடத்துல பாதசனின்னு சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்னு சொல்லலாம் இந்த காலகட்டங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையாகவே நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் மன தைரியத்தை கொடுக்கும் சகோதர வழி சொந்தங்கள் மூலிமா நல்ல விஷயங்கள் நடக்கும் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட டேட்டா அனலிட்டிக்ஸ் சார்ந்த ஆடிட்டிங் சார்ந்த துறைகளில் சாதிக்கக்கூடிய வல்லுநர்கள் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உண்மையாகவே அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்க போறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் ரேவதி நட்சத்திரக்காரங்களில் பொதுவாக பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கான டைமிங் எக்ஸ்பேன்ஷன்ஸ்க்கான டைமிங் வீட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது குடும்பத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது குழந்தை பிராப்தத்தை கொடுக்கறது செலவுகள் வந்து மருத்துவ செலவுகளுக்கு பண்ணுறது இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தாலும் கைக்கு தொட்டு கண்டிப்பாக வரும் நல்ல பணம் வர வரக்கூடிய ஒரு காய் வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில பேர் வெளிநாடு ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சூப்பராக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்கும் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் வீடு கர்மா லோடாக கூடிய வீடு சனி அப்படின்னா கர்மக்காரகன் அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒருத்தர் பிறக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா உங்க வீட்டுல பெரியவங்களுக்காக பெரியவங்கள் செய்த நிறைய குற்றங்கள் இருக்கும் பெரியவங்கள் செய்த நிறைய நிறையா நல்ல விஷயங்களும் இருக்கலாம் கெட்ட விஷயங்களும் இருக்கலாம் அதில் பனிரெண்டாம் வீடாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் வந்து இருந்து சுவாகா பண்ணிட்டு போயிருக்கலாம் உண்மையாக சொல்லணும்னா நான் வந்து கொஞ்சம் இதாக பேசலை உண்மையா அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்ததுன்னா தயவுசெய்து என்ன மன்னிக்கணும் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்க்குற இது வரைக்கும் பார்த்தக்கூடிய ஜாதகங்கள்ல அடியேன் வந்து ரொம்ப ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கக்கூடிய ஆள் நான் உங்களுக்கு சொல்றேன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் உண்மையாகவே ஆன்மீகத்துல அதிகப்படியான நாட்டம் இருக்கும் ஏன்னா கர்மா அதிகமாக லோடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆண்டு நீங்க நட்பு வட்டாரங்களுக்காக நிறைய விஷயங்கள் தியாகம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம்ல இருப்பீங்க பணம் பொருளாதாரத்துல முக்கியமான சேவிங்ஸ் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணீங்கன்னா அது நம்ம ட்ரை பண்ணாலும் பெரிய ஒரு பாதிப்புகள் கொடுக்காது எல்லாமே வருது எல்லாமே செலவாகிட்டே இருக்குன்னு ஒரு நிலமை தான் வரும் ஆனால் சனி பயிற்சினால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய ஏன்னா சனி உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்னத்தின் அதிபதி கூட சொல்லலாம் அதாவது உங்களுடைய நட்சத்திரத்தின் அதிபதி பேசிக்கலாம் சனி பகவான் சோ அந்த சனி பகவான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய விரையஸ்தானத்துல அமைகிறது ஆனா கால புருஷனுக்கு அது பதினோராம் வீடா இருக்கனால மறைமுகமான தொழில் மறைமுகமான லாபம் அதாவது எப்படின்னா கொலாட்ரல் டேமேஜ் மூலியமா உங்களுக்கு நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல மீனராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான மாற்றம் நடக்க போகுது மீனராசி கதை சொல்றதுக்கு முன்னாடியே ஐயோ இவன் எப்படா ஆரம்பிப்பான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க அதுதான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ உங்களுக்கு நிறையா சேவிங்ஸ் அண்ட் டெபாசிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கப்படுது ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனியுடைய சஞ்சாரம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய சேவிங்ஸ் அண்ட் வரையம் ரெண்டும் சேர்ந்த கலவை அதே மாதிரி தனக்குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் செவ்வாயுடைய வீட்டில் குரு பகவான் சந்திக்கப்படுறார் அதனால் பொன் பொருள் ஆபரணங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களோட உடல்நிலைகளை கவனமா பார்த்துக்கணும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் ஏற்படும் ஆர்டிபிஷியலா குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பிராப்தங்கள் இரண்டாம் தொழிலில் மாபெரும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக இருக்கப்படுது பணம் பொருளாதாரம் நல்லா இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் உங்களுடைய தெளிவான விளக்கத்திற்கு ரொம்ப நன்றி சார் நமஸ்காரம்மா ரொம்ப நன்றி ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ரொம்ப நன்றிகள் இந்த ஒரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வடமும் பெருக எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண்மங்களாணி கொண்டு கொண்டுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம்